ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் கணேஷ் ஃப்ரம் கணேஷ் கருத்து யூடியூப் சேனல் கண்டிப்பாக இப்போ நான் சொல்லப்படுற நியூஸுங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கொஞ்சம் காண்டாக தான் ஆக்கப்போகுது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கிட்ட எங்களுக்கு கொரோனா வார்டுங்கிறது பார்த்துல அதனால் நீங்கள் எல்லா ஹாஸ்டலையும் எங்களுக்கு விட்டு தரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியான்னு சொல்லிட்டாங்க எங்களால் தர முடியாது அதுக்கு பதிலாக நாங்கள் வரத்தையும் வேறு சில கட்டடத்தையும் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் இன்றைக்கி என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் ஹாஸ்டலில் எடுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இது எதனால் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் மட்டும் உங்களோட ஹாஸ்டலில் தரல அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி மேலே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் ஏதாவது வந்தால் வந்துச்சு அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் நம்ம எந்த கட்டிடத்தை வேணாலும் அந்த பேரிடர் மேலாண்மைக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சட்டத்தில் இருக்குது ஸோ அதனால் இப்போ அன்னா தராம தராமல் மறுத்தாங்க அப்படின்னா அது அண்ணா யூனிவர்சிட்டி மேலே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க இதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹாஸ்டலில் தரோம் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க இதனால் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மெசேஜ் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஹாஸ்டலில் இருக்க திங்ஸ் எடுத்துக்குங்க அந்த மாதிரிங்கிற மெசேஜை அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டி மாநகராட்சிக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட பொருளை எடுக்கிறப்ப அவங்களுக்கு நீங்கள் சரியான வசதிங்கிறத செஞ்சு தரணும் போக்குவரத்து வசதியெல்லாம் தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அதில் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சிக்கிட்ட நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பொருளை அதாவது கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலேயும் வந்து பொருளை எடுக்க முடியாதில்ல ஸோ அதனால் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட திங்ஸை வந்து மாநகராட்சியை நீங்கள் அப்புறப்படுத்தணும் அப்புறப்படுத்தணும் மீன்ஸ் அதை பேக் பண்ணணும் அப்படி பேக் பண்ணுறப்ப நீங்கள் வீடியோகிராஃபி எடுக்கணும் அந்த வீடியோகிராஃபியை வந்து எங்களோட அண்ணா இனிசிட்டிக்கிட்டே நீங்கள் ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியும் ஒத்துக்கிட்டாங்க நாங்கள் வந்து வீடியோகிராஃபி எடுத்து உங்களுக்கு தரோம் அப்படிங்கிற மாதிரி இதை எதனால் பார்த்தீங்கன்னா அவங்க அதை கேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா பார்த்தீங்களா அந்த பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ரிசர்ச் பேப்பர் அதுக்கப்புறம் அவங்களோட திங்ஸு அந்த ரிசர்ச் சம்மந்தப்பட்ட எல்லா முக்கியமான திங்ஸ் எல்லாமே அவங்க ரூமில் இருக்கு ஸோ இப்போ அவங்க யாராவது க்ளீன் பண்ண போய் அவங்களோட திங்ஸையோ இல்லை ப்ராஜெக்டி ஏதாவது காணாமல் போயிட்டாலோ இல்லை டேமேஜ் பண்ணிட்டாலோ அவங்களோட ப்ராஜெக்டுங்கிறது தப்பாகிடும் இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மார்க் வராமல் அவங்களோட கெரிங்கிறது ரொம்பவே பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் ஸோ இதனால தான் வந்து இந்த வீடியோகிராஃபி எடுத்து கொடுக்கறதுக்கு கேட்டிருக்காங்க அதே மா அதே மாதிரி சென்னை மாநகராட்சி இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க கண்டிப்பாக இந்த நியூஸுங்கிறது அண்ணா இன்சீட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே காண்டா காண்டாகிற மாதிரி நியூஸு அப்படிங்கறத நான் நினைக்கிறேன் எக்ஸாமை கேன்சல் பண்ணுங்க ஆனால் தேவை இல்லாமல் இப்படி ஹாஸ்டலில் காலி பண்ணுங்கள் அப்படி அப்படின்னு இருக்காங்க மற்ற மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எப்படி வந்து அவங்களோட அண்ணா என்ன சிட்டிலருந்து அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது தெரில கண்டிப்பாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்களே பேக் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்களுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி இந்த நியூஸ் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டியில் யாரையெல்லாம் படிக்கிறாங்களோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறேன் வீடியோ பிடிச்சிது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ